ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற 2 5G மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரோலா விசஸ் எம்ஐ. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மோட்ரோலா தரப்புலேருந்து G5Gங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா MI 10Aங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு மொபைலோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21K தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மோட்ரோலா G5G மொபைலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இதுவரைக்கும் யாரும் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் வந்து அதோட லிங்க் தரேன், எல்லாரும் மறக்காமல் போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கம்பேரிசன் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 டாபிக் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா, ரெண்டாவது வந்து ப்ராசஸர், மூணாவது வந்து டிஸ்பிளே, நாலாவது வந்து பேட்டரி, அஞ்சாவது வந்து சார்ஜிங். ஓகேவா, இந்த வயசில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேமரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேமரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு மொபைலுமே ஓரளவுக்கு, ரெண்டு கம்பெனி மொபைலுமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் தருவாங்க. இதில் இருந்தாலும் மோட்டரோலாவில் வந்து கேமரா எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா வந்து 48MP ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP தந்திருக்காங்க. அதே எம்ஐ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து அதுலேயும் 16MP தான் தந்திருக்காங்க. பட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 108MP தந்திருக்காங்க. அதாவது 108MP கேமரா வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மோட்டரோலா கேமரா பார்த்தீங்கன்னா 48MP வந்து அதில் வந்து மொத்தம் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதில் வந்து மேக்ரோவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நீங்கள் எம்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரியர் கேமரா வந்து ஒன்று 108MP யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 8MP வைட் ஆங்கிள்லையும், 2MP மேக்ரோ லென்ஸ்லையும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து டெப்த் சென்சார்னு ஒரு இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேமராவில் பார்க்க போது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MI 10i தான் அட்வான்ஸாக இருக்குது. ஓகேவா, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலையுமே 750G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G அதாவது Snapdragon 750G ப்ராசஸர் தான் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேமிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெண்டு ப்ராசஸருமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து வேரியன்ட் எது வரப்போகிறதுல, இதில் நீங்கள் எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எம்ஐ UIல வரும். ஓகேவா, அதே நீங்கள் வந்து மோட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து தருவாங்க, அதாவது கூகுள் ஆண்ட்ராய்டில் வந்து அப்படியே தருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி. ஒரு ஃபோனுக்கு இப்போல்லாம் எல்லாருமே மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி தான் பார்க்குறாங்க. அதே நீங்கள் பேட்டரி வந்து எம்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 4820mAh, அதாவது 4820 mAh பேட்டரி வந்து இதில் தராங்க. அதே நீங்கள் வந்து மோட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் 5000mAh பேட்டரி தராங்க. ஓகேவா, பேட்டரி பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்கிற போனோம்னா உங்களுக்கு வந்து மோட்டோ வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் எம்ஐ ரொம்ப குறைஞ்சது என்ன, அதை விட ஒரு 200MHz தான் குறைஞ்சிருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங். சார்ஜிங் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஐக்கும் மோட்டோக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. அதாவது மோட்டோ வந்து 20W சார்ஜர் தான் தராங்க, அதே நீங்கள் எம்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 33W சார்ஜர் தராங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், எம்ஐயில் வந்து உங்களுக்கு 33 தரனால உங்களுக்கு வந்து குயிக் சார்ஜிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வேகமாகவும் சார்ஜ் ஏறிடும். அதாவது மோட்டோவில் வந்து கம்பேர் பண்ணும்போது, இல்லை எனக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ நேரம் ஏறினாலும் ஓகே, மற்றபடி எனக்கு வந்து பேட்டரி வந்து அதிகம் வேணால் நீங்கள் வந்து மோட்டோ சைட் போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஃபைனல் வந்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டோ தரப்புலேருந்து எவ்வளோ தராங்கன்னா 6.7 இன்ச்சும், எம்ஐ தரப்புலேருந்து 6.67 இன்ச்சும் தராங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே தான். ஓகேவா, ரெண்டும் ரொம்பலாம் வேரியன்ட் இல்லை, வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரெண்டு காமனான டிஸ்பிளே தான் தராங்க. இப்போ வந்து ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்மெண்ட். ஓகேவா, எம்ஐயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே நீங்கள் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் வேரியன்ட் மொபைல் மட்டும்தான் இருக்குது. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 21,000, அதில் பார்த்தீங்கன்னா 6GB ரேமோ, அடுத்து 128GB இது வந்து தந்துருக்குறாங்க, இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்துருக்குறாங்க. அதே நீங்கள் எம்ஐயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000க்கு 6GB ரேமோ, ஆனால் 64GB தான் இன்டர்னல் தராங்க. இதை தான் நீங்கள் பார்க்கணும். இதே நீங்கள் அதே ரேட் வந்து மோட்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேமில் வந்து மொபைல் தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 22, அதாவது ஒரு 1000 ருபீஸ் வந்து அதிகம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 வருது. அது வந்து 8GB ரேம், அதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 128GB ரோம் வந்து தராங்க. பார்த்தீங்கன்னா 6GB ரேமோ 128GB தராங்க, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 வருது. ஓகேவா, அதே நீங்கள் 24 போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எம்ஐயில் வந்து தேர்ட் வேரியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேமோ
8GB ரேமும் 128GB ரோமும் தராங்க. ஓகேவா, இதுதான் மொத்தம் மூணு வேரியன்ட். இப்போ நீ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கம்பேரிசன். இது சும்மா இந்த வீடியோவில் வந்து ஓவர்வியூ மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து எந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். இன்னைக்கு வீடியோ வந்து இதுதான். மேலே இதுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மோட்டோவும் மோட்டோலாலையும் எம்ஐ பற்றி வந்து கம்பேரிசன் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த மொபைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். பாய்.